ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோங்க. இந்த மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இளமையாகவே இருக்கலாங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு இதில் வந்து சக்தி நிறைந்ததாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எடுத்துருக்குங்க. இந்த நெல்லிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டவல் போட்டு தொடச்சிட்டு இப்போ இதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு 5 to 7 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறோங்க. இது நாட்டு நெல்லிக்காய்னால கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்க. உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் இதை விட பெரிய சைஸில் கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குங்க. அந்த நெல்லிக்காய் இதே பெரிய நெல்லிக்காயில் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து துவர்ப்பு இருக்காதுங்க, துவர்ப்பு சுவை இருக்காது. இதை வந்து நல்லா பாருங்கள், வேக வச்சு நான் காட்டுறேங்க. இட்லி பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஸ்டீம் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இது எப்படின்னு. மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து இது நல்லா வெந்துடுங்க பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அதில் அப்படியே வெடிப்பு விட்டுருங்க. அந்தளவுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க, வெந்துடுச்சுங்க. இப்போது பார்த்திங்களா இதில் வெடிப்பு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இது பூ மாதிரி வெந்துடுங்க இந்த நெல்லிக்காய். இப்போ நம்ம இதை என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பார்வைக்கு நல்லதுங்க, மலச்சிக்கலுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகலைன்னா உடனே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள், உடனே ஒரு ஏப்பம் வந்துடுங்க. அந்தளவுக்கு இதில் வந்து ஜீரண சக்தி வந்து அதிகரிக்குங்க. எந்த பழத்துலேயும் இல்லாத அளவுக்கு விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க எப்போ வேணுமோ அது மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம கொட்டை தனியாக இந்த வந்து அதில் இருக்க விதையை தனியாக எடுத்துட்டோங்க. அந்த நெல்லிக்காயில் இருக்க அந்த போர்ஷன்லேயே அப்படியே வந்து நமக்கு வந்து அது கட் பண்ணலாம் வேண்டாங்க. அதே வந்து அதில் கோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த கோட்டில் வந்து அளவாக அதே வந்து நமக்கு சின்ன சின்ன துண்டாக வந்து அதே பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறனால கண்ணுக்கு நல்லதுங்க, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. நம்ம முகம் பளபளப்பாக இருக்கணும், இளமையாக இருக்கணும்னா இந்த கேண்டி சாப்பிட்டோம்னா போதுங்க, அவ்வளோ நல்லதுங்க. இது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம இந்த நெல்லிக்காய் வெட்டிட்டு கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கருப்பாக பிடிச்சிடுங்க. அந்தளவுக்கு இதில் வந்து அயன் இருக்குங்க. இப்போ நான் இந்த நெல்லிக்காய்க்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை போட்டுக்கிட்டேங்க, ஒயிட் சுகர் தான் போடுறேன். இதை நல்லா போட்டுட்டுங்க. வெந்ததை வந்து கொட்டையெல்லாம் விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம இப்படி சக்கரை போட்டு குளிக்கிங்க. ஓவர் நைட் வந்து நல்லா அதை மூடி வச்சிட்றோங்க. அடுத்த நாள் காலையில் நான் காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டோங்க. சக்கரை எல்லாம் கரைஞ்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ சக்கரை இருக்கு இல்லைங்களா. காலையில் இதே நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த சக்கரையெல்லாம் உருகி எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த சக்கரையெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சுங்க. உருகிடுச்சு இந்த நெல்லிக்காய் வந்து அந்த சக்கரையும் நல்லா உள்ளே ஏறிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கை போட்டு கலக்கிடக்கூடாதுங்க, கரண்டி விட்டு கலக்கி விடுங்க லேசாக. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுற போகிறது இல்லைங்க. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து நெல்லிக்காய் சர்பத்தாக நமக்கு எப்போ ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கலந்து குடிச்சிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது, அந்த நெல்லிக்காய் சர்பத்து. இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் உணர்த்தி எடுத்துக்க போகிறோங்க. இந்த நெல்லிக்காயை மட்டும் தனியாக எடுத்துட்டுங்க, அந்த தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு தண்ணி இல்லைங்க, அது நம்ம சுகர் வந்து சிரப் தான். அது நம்ம போட்ட சக்கரை வந்து நெல்லிக்காயிலையும் இருந்த தண்ணியும் வெளியே வந்திருக்கு. நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட ஆட் பண்ணல இல்லைங்களா. அந்த சுகர் தான் வந்து இப்படி வந்து இருக்குங்க. நெல்லிக்காயோட நீரும் அந்த சுகரும் வந்து நமக்கு இப்படி தண்ணி மாதிரி இருக்குது அடியில். இப்போ வந்து இதை நம்ம வந்து பாருங்கள் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கிறேங்க. நான் மேலே வந்து ஒரு நெட் கிளாத் போட்டு தான் காய வைக்கிறேங்க. ஏன்னா ஃப்ளைஸு இல்லைனா காற்றுல வர தூசு எதை வேணால் இதில் படும், ஈரமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்படி மாதிரி பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துருங்க. ஃபுல் டே காயிட்டுங்க வெயிலில். இப்போ இந்த சர்பத்தை வந்து நான் வடித்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேங்க. இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சில் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு சர்பத் ரெடி ஆகிடுங்க. இது வந்து நேற்றுக்கு வந்து அந்த நெல்லிக்காய் வந்து அந்த வேக வைக்கிறப்ப அந்த இட்லி தட்டுலேயே இருந்த தண்ணிங்க அது, அதையும் நான் வேஸ்ட் பண்ணல, அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள் நான் எனக்கு இந்த 1/2 கிலோ நெல்லிக்காயில் எவ்வளோ சர்பத்து கிடச்சிருங்க. இது நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குங்க. இது பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. எனக்கு இங்கே வெயில் கொஞ்சமாக தான் இருந்ததுங்க, ஈவினிங்கில் வந்து மழை வந்துகிட்டே இருந்தது. அதனால் ஓரளவுக்கு 2 நாள் நான் காய வச்சேங்க.
நீங்கள் ஒரே நாளில் வந்து வெயில் அடிக்கிறீங்கன்னா நல்லா மொட்டை மாடியில் வச்சிட்டிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிருங்க. இப்போ வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் to maximum 3 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் சுகர் எடுத்துக்கோங்க. உங்கள் நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோங்க. அதை வந்து அந்த சுகரை வந்து இப்போ பவுடராக அரைச்சிட்டு இந்த நெல்லிக்காய் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்றோங்க. இப்படி நல்லா கோட்டிங் கொடுத்துட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதுக்காக தான் இந்த கோட்டிங் நம்ம கொடுக்குறோங்க. இப்படி கோட்டிங் கொடுத்துட்டு அந்த இதை வந்து நம்ம எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் காயவே காய கெட்டே போகாதுங்க. அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த காண்டி. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்தப்போ ஒரு மிட்டாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்குங்க இது. அதனால் இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு கட்டாயம் வந்து நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் காண்டி வந்து நெல்லிக்காய் மிட்டாய் கட்டாயம் வந்து ஒரு சத்தான சாக்லேட்டாக நமக்கு இருக்க போதுங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.